தூத்துக்குடியில் திருநங்கைகளின் வாழ்க்கை நகர்வை வெளிப்படுத்தும் குறும்படத்தை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பிரதி ஆகியோர் வெளியிட்டனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் வானம் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து திருநங்கைகளின் வாழ்க்கை நகர்வை வெளிப்படுத்தும் திரு என்ற விழிப்புணர்வு குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த குறும்படத்தின் வெளியீட்டு விழா தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக தூத்துக்குடி சட்டமன்ற பொறுப்பாளர் அஜிதா ஆக்கனல், வஉசி கல்லூரி முதல்வர் வீரபாகு, குறும்படத்தின் இயக்குனர் அருந்ததி மற்றும் திருநங்கைகள், சமூக ஆர்வலர்கள், திரைப்பட குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவங்க வந்து திரு நம்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஆணாகத்தான், பெண்ணாக உருவாகங்கள் இருப்பாங்க, ஆனா ஆணாக உணர்றாங்க. இது ஒரு இயற்கை, அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய சில வேரியேஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம், அதுதான் நம்ம சொல்லக்கூடிய. அதனால நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க இந்த படத்துல அழகா சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டம் எல்லாமே அந்த பருவ வயசு வர்றப்ப மட்டும் அவங்க வந்து விலகி போயிடுறாங்க. ஏன்னா சமூகத்துல தன்னுடைய பெற்றோர்கள்னால் எல்லாரும் இழிவா பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி பார்க்கறப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படிங்கிறப்ப இவங்க தனியா போறப்ப அங்க இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சூழ்நிலையில வாழக்கூடியவங்க எல்லாரும் ஒற்றுங்கிணைந்து இருக்கு, காமநாயக்கப்பட்டி இருக்கு, அதுக்கப்புறம் சில ஜாதி சேர்ந்த தலைவரும் யாரும் செத்தவங்களுக்கெல்லாம் பேரணி நடத்துவாங்க, அதையும் நம்ம காவல்துறை தான் கட்டுப்படுத்த வேண்டியது. நல்லது, நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இப்போ சினிமாவில் வந்து இருக்கும் இந்த கிரைம் எப்படி நடக்குது கண்டுபிடிக்கும். வேற எஸ்பி சார்ட்டு அந்த ஒரு தரமெல்லாம் உண்டு, ஒரு ஒரு சார்ட்டை உண்டு, இந்த சார்ட் ஐபிஎஸ் சார்ட்டும் உண்டு. ஏன்னா சார்ட்டாக தான் இருப்பாங்க, சார்ட்டாவே எந்த குற்றமும் நடக்க முடியாம சமாளிச்சிருவாங்க. இதேமாதிரி நிறைய விழிப்புணர்வு இருக்கு. ஏன்னா 10908 நம்பருக்குலாம் வந்து சுப்பையாதிகள் ஸ்கூலில் நம்ம பழைய மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் பேர்ல நிறையா கேர்ள்ஸுக்கு என்ன விழிப்புணர்வு உண்டு, இந்த சமுதாயத்தில் எப்படி தான் இருக்கும், இதெல்லாம் மீறி மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட ட்ரான்ஸ் சென்டர் இருக்கு, அதாவது இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு சோசியல் வெல்ஃபேர் மூலியமாக பண்ணிட்டு இருந்தாலும் அது ஆட்சியாளர் மூலமாக பல்வேறு கட்டங்களாக இருக்குது. அது நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா தெரியும், நாங்கள் அரசாங்க கமிஷனுக்கு அட்டன் பண்ணுற இது கிடைச்சதுனால நம்ம மாவட்டத்துக்கு போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸெண்டர் லோன் நம்ம சார் மூலியமாக மாவட்ட ஆட்சி மூலியமாக வழங்கப்பட்டது. ஏன் சொல்கிறேன்றால் எல்லா திட்டமும் அரசாங்கத்தில் இருக்குது, அதை நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்திக்கணும், நம்மளுக்குள்ள உரிமை. அதாவது நம்ம ஆண் மெயின் ஃபீமேல் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸெண்டர் இந்தியா கோரும், அதாவது பார்லிமெண்ட்லேயே விழிப்புணர்வை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து அது வந்து சமூகத்தினுடைய பார்வை வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சிறப்பாக அவருடைய விழிப்புணர்வு படத்தில் சொல்லிட்டார். அதாவது வந்து ஒரு திருநங்கையா இல்லை திருநம்பியாக இருக்கக்கூடியவருடைய இளம் பிரயாணத்திலிருந்து இருக்கக்கூடிய அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க, ஒரு ஏன் அவங்களால வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல, ஒரு சாதாரண ஒரு சிறுவர்கள் சிறுமியர்கள் அவர்கள் வயதை ஒத்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த வாய்ப்பும் அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கிடைப்பதற்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இது வந்து அந்த சமூகத்துடைய பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம அது எப்படி மாறணும், இப்போ எப்படி இருக்குது இல்லை அது எப்படி மாறணும் அப்படிங்கிறதும் அதில் வந்து நம்ம எஸ்பியை வச்சு அதை காமிச்சிட்டாரு. எஸ்பியோடைய கடைசி அவருடைய இறுதியாக அவருடைய உரையும் இருக்கும், அதில் இறுதியாக அவங்க எப்படி மாறுறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இறுதியாக மாறுது அப்படிங்கிறது குறித்தும் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு வந்து அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றத மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம அரசாங்கத்தில் வந்து நம்ம எஸ்பி அண்ட் மேயர்லாம் சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதாவது வந்து சமூக நலத்துறை மூலமாக மற்றும் வந்து நம்ம திருநங்கைகள் நலவாரியம் இருக்கு, தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது அந்த நலவாரியத்தில் வந்து ஒரு கமிட்டியும் இருக்குது, அதாவது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு கமிட்டி, அதில் வந்து திருநங்கைகளை வந்து கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு தேவையான
செய்து கொடுப்பதற்குமான ஒரு கமிட்டியும் இருக்குது. அது வந்து அவங்களுடைய சமூக மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான கமிட்டி. அது வந்து எப்போன்னாக்க அவங்களுக்கு தேவையின் அடிப்படையில். ஆனால் இது வந்து நம்ம தேவையை வந்து எப்போ பிரச்சனைகளை சந்தித்த பின்னாடி வரக்கூடிய தேவைகள் தான். பட் அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை தான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு குறும்படம் நிச்சயமாக அவசியம். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த தகவல் போய் சேர்ந்து அவங்க வந்து அவங்கள எப்படி அவங்கள ஒரு அங்கீகரிக்கணும், அந்த 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 ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது, அவங்களுக்கு தேவையான அனைத்துமே அந்த இளம் வயதில் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த கல்வி, கல்வி தான் ரொம்ப அடிப்படை. அதையும் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கல்வி படித்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அந்த படத்தில் இறுதியாக வந்து அவங்க வேலை கிடைச்சிதானே அந்த பாராட்டு விழா நடக்குது இல்லையா. ஸோ அது வந்து எதனால் இருக்குன்னாக்க அவங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுத்தா தான் அவங்களும் வந்து ஒரு நார்மல் சில்ட்ரனாக வந்து வளர்ந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். அதனால் வந்து அந்த இளம்பிரையாத்துலேயே அந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நம்ம வந்து கொடுக்கறத கண்டிப்பாக எல்லாருமே அதை நம்ம உறுதி செய்யணும். அது அரசின் அடிப்படையில் நம்ம மாவட்ட நிர்வாக அடிப்படையிலே நிச்சயமாக அதை வந்து நம்ம உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அங்கீகாரம் வந்து அந்த கல்வி கிடைச்சாதான் அதுவும் கிடைக்கும். அந்த கல்வி வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கல்வி, அந்த கல்வி தான் வந்து நமக்கு வந்து ஒரு அழியாத செல்வம். அந்த செல்வம் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும், அதன் மூலமாக அவங்க வாழ்க்கை தரணும் உயரணும். இல்லை இப்போ அவங்க பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடியவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அவங்களுக்கும் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் அரசு மூலமாக நம்ம செயல்படுத்திட்டு வரோம். அந்த திட்டங்களுக்கு அந்த திட்டங்கள் மூலமாக அந்த திட்டத்தோட பயன் அவங்களுக்கு சென்றடைவதை நாம் நிச்சயமாக அதை வந்து நம்ம அரசு துறைகள் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக நிச்சயமாக அதை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். அதனால் வந்து இது வந்து நம்ம சமூக பார்வையும் மாறணும், அந்த சமூக அந்தஸ்தம் கிடைக்கணும், அவங்களும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆகணும், எல்லாருமே அரசு திட்டங்களும் அவங்கள சென்றடையணும். இது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் அதை வந்து சென்றடைவதற்கான நடவடிக்கைகள் சமூகத்தின் கையிலையும் இருக்குது, அரசு அலுவலர்கள் கையிலையும் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் இணைந்து கண்டிப்பாக செயல்படுவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, எஸ்பி வந்து அவர் வந்து எப்பவுமே ஒரு சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, அவர் வந்து இங்கே ரெண்டு வருஷம் ஆக போகுது. இப்போது அந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், அந்த மாற்றத்தை தேடிய மாற்றத்தை தேடிங்கிற நிகழ்ச்சி மூலமாக வந்து அந்த பள்ளிகளில் வந்து அந்த சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குறது, சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்குறது, எல்லாருக்குமே வந்து அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி, அந்த எல்லாரும் வந்து நல்லிணக்கத்தோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கான அவருடைய முயற்சிகள் வந்து மிகுந்த பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. அது எல்லா பக்கமும் போய் சென்றடைக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அந்த பள்ளிகள்லாம் அது இருக்கக்கூடியது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு அது நிச்சயமாக வந்து அது ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கு. அதே போல் வந்து அந்த குழந்தை பாதுகாப்பு திட்டம் மூலமாகவும் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு காவல்துறையை இணைந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரே நாளில் 8 பள்ளியில் ஒரு 8000 பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு சம்மந்தமாக என்ன சட்டங்கள் இருக்குது, என்ன விதிகள் இருக்குது, அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாங்கிறது குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து மாவட்டம் கொடுக்க ஒரே நாளில் ஒரு 8000 குழந்தைகளுக்கு வந்து ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு காவல்துறையை இணைந்து செய்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சமூகத்தின் மீது அவர் காட்டக்கூடிய ஒரு அக்கறை, அதுக்கு ஒரு வெளிப்பாடு தான் இன்றைய நிகழ்ச்சி. இது நேற்று தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும், இது சாயந்தரம் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுத்திருக்கோம், இது ஒரு சிறப்பான படமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த படம் உண்மையிலே வந்து மிகுந்த ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஸோ அதனால் எல்லா கலைஞர்களும் இங்கே இருக்கீங்க, அருந்ததி அரசோடு சம்மந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களும் இங்கே இருக்கீங்க, இந்த படத்தில் இருக்கவங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள், நன்றி. வந்து வந்திருக்கிறாங்க ஷானவாஸ், அவங்கள வந்து அழைக்கிறோம். அவங்களுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இந்த பெண் போன்ற நடவடிக்கைகளுக்கு நம்ம போகிறோம்.
என்னன்னா நம்ம இந்த வளையல் போடுறோம் அல்லது வேற என்ன சொல்றது ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பெண்கள் 6.5 வருஷமா அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மீட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா திருநங்கைகளுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும், திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் பேருக்கு வந்து பிரைவேட் கம்பெனில இருந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு வந்தாங்க. பட் ஆனா அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஃபீமேலுக்கு வேலை கொடுக்க ரெடியா இருந்தாங்க, ஆனா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வேலை கொடுக்க அவங்க ரெடியா இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.